தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எங்களை தமிழ் இ டெக் சர்வீசஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இணையதளம் மூலமாக தமிழக அரசின் இ சேவை வெப்சைட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாக இணையதளத்தில் வந்து ஈஸியான முறையில் உங்களோட பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்களோட தங்கைகள், அக்கா, அண்ணன், தம்பி இவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னா அது வந்து ஈஸியான முறையில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போகாமலே நீங்களே வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணலாம். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி நாள் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய செலவெலாம் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு கையில் வச்சுருக்க மொபைல் இல்லைனா லேப்டாப் ஒன்று இருந்தாலே போதும். இது மூலமாக வந்து நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், சரிங்களா நண்பர்களே? இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் அதை பாருங்கிறேன். டிஎன்சி டெக்ளரேஷன் கேட்டாப்படும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ப்ராசஸ்ன்னு இருக்குது, கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட கேன் நம்பர் ஆல்ரெடி இருக்குன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை உங்கள்கிட்ட கேன் நம்பர் இல்லைனா மேலே ரிஜிஸ்டர் கேனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட ஆதார் பேஸ் பண்ணி உங்களோட கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியலனா அதுக்குள்ள வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம், மேலே ஐ பட்டனில் கொடுக்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து கேன் நம்பர் கொடுக்கேன், கொடுத்து சர்ச் கொடுக்கேன். சர்ச் கொடுத்தோன்னா இந்த கேன் நம்பர் ஷோ ஆகுது பாருங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து டிக் கொடுத்தோன்னே கீழே வந்து தொலைபேசி எண் காட்டுது, அது வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னா உங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பர் தான் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து அந்த ஓடிபி என்ட்ரி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துடணும். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், எடிட் கேன் டீடெயில்ஸ் இருக்கும். இப்போ எதுவும் எடிட் பண்ண தேவையில்லைன்னா ப்ராசஸ் கொடுத்துடலாம். இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி கேனில் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஷோ ஆகும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் என்ன கம்யூனிட்டியோ மதர் என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாதர் என்ன கேஸ்ட் அந்த கேஸ்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மதர் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து கரெக்டான முறையில் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் போய் கேட்குறீங்களோ அந்த கம்யூனிட்டி, பிசினா பிசி அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கேஸ்ட், அது ரெண்டு மதர் சைட்லையும் ஃபாதர் சைட்லையும் கொடுத்துக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கம்யூனிட்டி சர்ட் வந்து இது இதில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதாவது நம்பர் அடிப்படையில் சர்டிஃபிகேட் நம்பரோடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து அட்டை அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்காது அப்படிங்கிறது நோ கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து உங்களோட ஃபாதருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எஸ் கொடுத்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சரிங்களா? நம்பர் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எத்தனை எம்பிக்குள்ளே இது பண்ணணும், அதுக்கு வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து 50 KB, மற்றதெல்லாம் 200 KB இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். இதில் வந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் நம்பருங்கிறதுல ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. அதில் ஆடுன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உள்ளே நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மொபைலோ இல்லை சிஸ்டத்துலையோ சேவ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து 50 KB உள்ளே இருக்கணும், சரிங்களா? அது கரெக்டான முறையில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறது வந்து 250 பிக்சலுக்கு கம்மியாக இருக்குது, அதனால 250 பிக்சலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது. 250 பிக்சலுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகும், சரிங்களா? இது கொடுத்து நான் இப்போ திருப்பி கம்ப்ரஸ் பண்ணி வேறு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துக்கிறேன், கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதருக்குள்ளது வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து எத்தனாவது நீங்கள் வந்து 1வது டாக்குமெண்ட்டாக 2வது டாக்குமெண்ட்டாக 3வது டாக்குமெண்ட்டுங்கிறது கரெக்டாக கொடுத்துக்கோங்க நம்பரை. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்குறேன். செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பாருங்கள் அப்லோட் ஆகிட்டு, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னால் இந்த மாதிரி கீழே காமிக்கும் அந்த ஆட் ஃபைல் கீழே. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ வந்து நான் கரெக்டான முறையில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணோடனே ஃபைனலாக அந்த ஃபோட்டோவும் அப்லோட் ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கே பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணப்பறம் இந்த மேக்கே பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஆகும். இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபா பேமெண்ட் நீங்கள் கவர்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இது கொடுத்துட்டு ரெவன்யூ சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் நம்பர்லாம் இருக்கும். இதில் ஐ அக்ரி கொடுத்து மேக் ஏ பேமெண்ட் மோட்னு கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் மோட் தான் பே பண்ணுவீங்க. இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் பின் மூலமாக, இன்டர்நெட் பேங்கிங், கியூஆர் கோடு, யூபிஐ இந்த மாதிரி மெத்தடில் பே பண்ணிக்கலாம். இப்போ யூபிஐ பேமெண்ட்டில் நான் வந்து பிம் யூபிஐ மூலமாக நான் பே பண்ணுறேன்னு வச்சுருவோம். மேக் ஏ பேமெண்ட் அதை
கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட்னு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸே வரும். ப்ராசஸே வந்தோன்னா என்டர் யூபிஐ, அதாவது யூபிஐயோட ஐடி வந்து என்னோடய ஐடின்னு வந்து இதில் கொடுக்கணுட்டுருக்கும். இது வந்து என்னோடய யூபிஐ ஐடியை வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஐடியை நான் கொடுத்து இப்போ மேக் பேமெண்ட் கொடுத்தேன்னா உங்கள் நான் என்னோடய யூபிஐ ஐடி கொடுத்துருக்கனால என்னோடய மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதில் நான் அப்ரூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த பேஜ் வந்து ரீலோட் பண்ணிடக்கூடாது. ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ராசஸில் தான் நிற்கும் சரிங்களா. அதனால் ரீலோட் பண்ணிடாமல் நெட் கட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கட்டி முடிச்சுன்னா யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதில் ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் எல்லாமே வந்துடும். இதில் பிரிண்ட் ரிசிப்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துடும். இந்த பிரிண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கும். அதனால் சேவ் பண்ணி பிடிஎஃபில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும், யாருக்கு அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து யார் பேரில் எடுக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர், ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். இந்த ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு தான் இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த விண்ணப்ப எண் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து உங்களோட அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இ டிஸ்ட்ரிக்ட் லாகின் இதை டைப் பண்ணிங்கன்னா இந்த முதல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க, தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இ கவர்மெண்ட் தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இதில் டிஎன் சொல்லிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சு விண்ணப்ப எண்ணு கொடுத்துருப்பீங்களா, அந்த விண்ணப்ப எண்ணு அப்படியே டைப் பண்ணி அதில் சர்ச்சுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது காமிச்சிடும். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க, அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த யாருக்கு அப்ளை பண்ணும் அவங்க டேட் ஆஃப் பர்த், கரண்ட் ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். அதில் வந்து அப்ளிகேட் பாருங்கள், இதில் சப்மிட் ஃபார் விஏஓ, அதாவது விஏஓ ஆஃபீஸுக்கிட்ட இந்த இது வந்து அப்ளை பண்ணது சப்மிட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ கீழே வந்து இசேவை வெப்சைட்டோட லாகின் லிங்க்கும் இந்த உங்களோட அப்ளை பண்ண அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த இ கவர்மெண்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அது போக நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலனாலோ, இல்லை அந்த உங்களுக்கு இந்த இசேவை லாகின் பண்ணுறது எப்படின்னு தெரியலனாலோ, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான எந்த டவுட்ஸ்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு என்றைக்காவது ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து எங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டரோ இல்லை எதுவும் ப்ரௌசர் சென்டர் எங்கேயுமே அலையாமல் நீங்களே கையில் வச்சுருக்க மொபைல் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உடனே நீங்களே அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து ஈஸியான முறையில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து இனிமே வந்து இந்த இசேவை மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக நிறைய சர்டிஃபிகேட் எடுக்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் எங்களது மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல், தேங்க்யூ.